Hey guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு வீட்டில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். ஒரு 30 minutes செய்யக்கூடிய மாதிரி இன்ஸ்டன்ட் தந்தூரி சிக்கன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் 2 chicken லெக் பீஸ் எடுத்து அதில் சின்ன சின்ன வெட்டுக்கள் போடுறேன். நான் போட போகிற மசாலா அதில் இறங்குறதுக்காக முதல்ல அதை செய்து ஓரமாக வச்சுட்டு தந்தூரி மசாலா மிக்சியில் டக்கண்டு ரெடி பண்ணுற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 மேசக்கரண்டி தயிர், 1 மேசக்கரண்டி, இதுக்கு பதிலாக தேசிக்காய் புளி யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் ஃப்ளேவர்ட் வினாகிரி நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அடுத்து மிக்ஸ் ஹர்ப்ஸ், கஸ்தூரி மெத்தி யூஸ் பண்ணலாம், 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கராம்பு. பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளவும் சேர்த்துட்டு, கலர் பத்தாதுன்னு சொன்னால் கொஞ்சமாக கலர் பவுடர், நான் வீடியோ பர்பஸுக்காக வேண்டி கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்க்காமல் செய்தாலும் நல்ல கலர் வரும், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சிக்கனில் இதை நல்லா பூசி விடவேணும். இது நிறைய நேரம் ஊற விட வேணுமன்ற தேவையில்லை, ஒரு டீ குடிக்கிற கேப் போதும். ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னுடைய டீ பிரேக் முடிஞ்சது, இப்போ திரும்ப தொடங்கலாம். இதை ஒரு ஸ்டீமரில் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அதனால் ஸ்டீமர் அடித்தட்டில் பேக்கிங் பேப்பர் போடுறேன், ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பொறிச்சு கூட இதை சாப்பிடலாம். சுவையில் சிறு வித்தியாசம் இருக்கும், அதோட டைம் நிறைய எடுக்கும், எண்ணெயும் நிறைய எடுக்கும். நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இந்த கீழே இருக்கிற தண்ணி தான் சிக்கன் ப்ராத், சிக்கன் ஸ்டாக் எல்லாம் சொல்கிறது. இதை வந்து கறிக்கு நாங்கள் விட்டோம், அதை விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் புரிம்பா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. நான் ஒரு கிரில் பேனில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் நெய் வாசனை வேணுமென்னு சொன்னால் நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா பேனில் இப்படி ஆவி பறக்க வந்த பிறகு நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே எடுத்து அதில் கிரில் பண்ணி எடுக்க வேண்டியது தான். கிரில் பண்ணுறன்றது நிறைய நேரம் போட்டு வாட்டுறது இல்லை, லைட்டாக அந்த மேல் தோல் அப்படியே பொறிஞ்சால் போதும். பிரட்டி பிரட்டி போட்டுட்டு இதிலேயே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அது எல்லாமே வந்துடும். பிறகு அந்த அதுக்கு சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விட்டு, எண்ணெயோ நெய்யோ விட்டு நாங்கள் கிரில் பண்ணி எடுக்க எடுக்க தந்தூரியில் உள்ள அதே ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதில் வந்துடும். அதுக்கு பேன் நல்லா சூடாக இருக்கணும், அதுக்காக வந்து ஹை ஃப்ளேம் இல்லை, பேன் சூடாக இருக்கணும். ஆனால் அதிக
தீயில இருந்து கருக கூடாது அப்படி நேரப்ப குறைச்சு விட்டு பிரட்டி பிரட்டி எடுத்தா சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி டக்கன் செய்யலாம் 30 மினிட்ஸ்க்குள்ள செய்யலாம் உங்களோட வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல அவுட்புட் வந்திருக்கு எனக்கு உப்பு கவனியுங்க சோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரெசிபில சந்திப்போம் டாடா பை